ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 80s 90s கிட்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க ஸ்கூல் டைமில் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது இதை வச்சு தான் செய்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து லெஸ் அமௌண்ட்டில் தான் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சுருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் கீ எடுத்துக்கணும். அது கூட 1/2 கப்புக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். கீயை ஹீட் பண்ணிட்டு மைதாவை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வோட ஃப்ளேமை லோவில் வச்சுக்கணும். லோவில் வச்சுட்டு மினிமம் 10 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த கீயும் இந்த ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக டைமை நோட் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த கீயோட அந்த மாவு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு குக்கான ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது குக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில நம்ம சாப்பிட்ட டேஸ்ட்டில் வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் நான் அதில் ஏலக்காய்க்கு பதிலாக இதில் வந்து வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து வெனிலா எசன்ஸ் தான் விட்டுருக்கேன். நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் அதையும் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ மாவு எடுத்துருக்குறோமோ, இப்போ 1/2 கப் மாவு எடுத்தோன்னா அதே மெஷர்மெண்ட்க்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சேமாக இருக்கணும். மாவும் சுகரும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். அதை விட 1/2 கீ இருக்கணும். அப்போ இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரெண்டும் மூணும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்காக ஒரு டோ மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கண்டினியூஸாக அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா, ஒன்ஸ் அந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில், நம்ம சாப்பிட்டப்போ அது ஸ்கொயரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் எதுனாலும் ஓகே, ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் நீங்கள் எதுவும் ஆயில் இதெல்லாம் க்ரீஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே இந்த ஃப்ளாரை போட்டு அந்த ஷேப்க்கு அதை மோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்க்கு வச்சுக்கணும். இதை வச்சுட்டு ஒரு 1/2 to 45 மினிட்ஸ் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு இதை நீங்கள் வந்து ஒரு 1/2 அவர் கழித்து வெளியே எடுத்துட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் வெளியவே அதை ஒரு விட்டுறணும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை நம்ம பீஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எடுத்த உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்படி பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணோம்னா அந்த பீசஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. அது ஹார்டாக கூட ஆகலை. நல்லா இருந்தது. நல்லா இந்த இது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சோன் பப்டி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்கிறது தான். இதை எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.